வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, தருமனை விட பல மடங்கு நல்லவன் விகர்ணன், உணர்த்தினார் ஸ்ரீ கிருஷ்ணர். 18 நாட்கள் நடைபெற்றது குருஷேத்திர போர். அந்த போரில் 14வது நாளன்று அதிக எண்ணிக்கையில் கௌரவர்களை கொன்று குவிப்போம் என்று உறுதி கொண்ட பின்பு பாண்டவரின் கால்கள் பாசறையை விட்டு வெளியே நடந்து வந்தது. அவர்களின் வீரத்திற்கு திலகமிட்டு வழி அனுப்பினாள் பாஞ்சாலி. வெற்றி கிட்டிய பின்புதான் தலைமுடிவேன் என்ற சபதத்தின்படி தலைவிரி கோலமாக இருந்தாள் பாஞ்சாலி. அந்த தருணத்தில்தான் பாஞ்சாலியிடமிருந்து அந்த விசித்திரமான வினா கண்ணனை நோக்கி புறப்பட்டது. கண்ணா, எல்லாம் தெரிந்த எம்பெருமானே, அனைத்து செயல்களையும் நடத்தும் ஆதி நாயகனே, இந்த யுத்தம் முழுவதும் நீயே நடத்துகிறாய் என்பதை நான் அறிவேன். கொள்பவனும் நீ, கொல்லப்படுபவனும் நீ, வெல்பவனும் நீ, வெல்லப்படுபவனும் நீ, சொல்லின்று யார் யாரால் கொல்லப்படுவார்கள்? பாஞ்சாலி இந்த கேள்வியை கேட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் கண்ணனின் முகத்தை ஆவலோடு நோக்கினார்கள். இன்றைய போரின் நிலவரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவரின் விழிகளிலும் இருந்தது. எதனாலும் எல்லா விதத்தாலும் பாதிக்கப்படாத கண்ணன் கலகலவென்று நகைத்தவாறு சொன்னான், பாஞ்சாலி, உனக்கானாலும் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல். நல்லது, சொல்கிறேன். இன்று இரண்டு தரப்பினராக பிரிந்து போராடும் அனைவரிலும் மிகவும் நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான். இப்போது உலகில் வாழ்பவர்களில் அவனை விட நல்லவர்கள் யாருமே இல்லை. அவன் இறக்கவிருப்பதை எண்ணி என்னுடைய மனம் இப்பொழுதே வருந்துகிறது. இந்த விந்தையான பதிலால் கடும் அதிர்ச்சி அடைந்த அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் நால்வரும் தங்களுடைய அண்ணனான தர்மபுத்திரரை கவலையோடு பார்த்தார்கள். தர்மபுத்திரனை தவிர நல்லவர்கள் யார் இருக்க முடியும்? தர்மபுத்திரர்தான் இப்பொழுது உலகில் வாழும் மிக நல்லவர் என்பது மக்கள் அனைவரும் அறிந்த விஷயம்தானே. தர்ம நெறி ஒரு சிறிதும் தவறாத அவருடைய கதை இன்றோடு முடிய போகிறதா? போரென்று வந்துவிட்டால் இரண்டு தரப்பிலும் இழப்புகள் நேரும் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் மூத்தவனையே போர் காவு கொள்ள போகிறதா என்று வருந்தினார்கள். பாஞ்சாலி கண்களில் நீர் வழிய யுதிஷ்டரை பார்த்தாள். இதயத்தை பிடித்து கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தாள். ஒவ்வொரு நாளும் பாண்டவர்கள் ஐவரும் போர் முடிந்து நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்தித்தவாறே பதற்றத்தோடு காத்திருப்பாளே. இன்று மாலை ஐவரும் திரும்புவார்களா, இல்லை நால்வர் மட்டும்தானா என்று ஏக்கத்துடன் பார்த்தாள். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணனோ தன்னுடைய பதிலால் ஏற்பட்ட பின்விளைவு எதையும் பொருட்படுத்தாத ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் தேர் சாரதியாக போர்க்களம் நோக்கி பாய்ந்தது. யுதிஷ்டர் தேர் மற்றும் அனைவருடைய தேர்களும் அடுத்தடுத்து நகர்ந்தது. போர்க்களத்தில் கையில் கதாயுதத்தோடு களமிறங்கிய பீமன் தன்னுடன் போர் தொடுக்க முன்வந்து நின்ற விகர்ணனை பார்த்து கடுமையாக எச்சரித்தார். விகர்ணா, என் முன்னே வராதே, தள்ளிப்போ. உன்னை கொள்வதற்காக களத்தில் இறங்கவில்லை. உன்னிரு அண்ணன்களான துரியோதனன், துச்சாதனன் இருவரையும் வதம் செய்ய வந்திருக்கிறேன். பீமனின் வீர ஆவேச பேச்சை கேட்டு விகர்ணன் கடகடவென்று நகைத்தான். ஏன் பீமா, என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல இயலாதா? என்னை வெல்ல முடியாதென்ற பயமா? பீமனோ, பயமா? எனக்கா? அதுவும் உன்னை பார்த்தா? நல்ல வேடிக்கை. அச்சத்தால் அல்ல, உன்மேல் கொண்ட அன்பால் உன்னை கொல்ல என் கதாயுதம் விரும்பவில்லை என்றான் பீமன். நான் உன்னை கொல்ல முயன்றாலும் கூட என்னுடைய கதாயுதம் என்னை தடுத்துவிடும் எனதான் அஞ்சுகிறேன். அன்று நீ நடந்து கொண்ட முறையை என்னோடு என்னுடைய கதாயுதமும் அல்லவா பார்த்து கொண்டிருந்தது? என்னை போலவே அதற்கும் உன்மேல் அன்பும் மரியாதையும் உண்டு. தப்பி பிழைத்து போ என்றான் பீமன். விகர்ணன் மீண்டும் நகைத்தான். பீமா, என்ன நடந்தது? எதை பற்றி பேசுகிறாய் நீ? உன் கதாயுதம் என்மேல் அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் என்ன என்றான். என்ன நேயர்களே, யார் இந்த விகர்ணன் என்ற கேள்விதானே உங்களுக்குள் எழுகிறது. துரியோதனின் உடன் பிறந்த தம்பிதான் விகர்ணன். சகுனியின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் யுதிஷ்டன் தோல்விக்காக வருத்தப்பட்டவன் விகர்ணன் மட்டுமே. அன்று கௌரவர்களின் சபையில் பாஞ்சாலியை உன்னுடைய அண்ணன் துச்சாதனன் துகிலுரிய எத்தனித்தானே. அப்பொழுது மெய்ஞானியான பீஷ்மர் கூட வாயை மூடி மௌனமாகத்தானே இருந்தார். அதர்மம் தலைவிரித்தாடிய அந்த சந்தர்ப்பத்தில் தர்மத்தின் பக்கம் நின்று குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான். அந்நியாயம் நடக்கிறது, நிறுத்துங்கள் என்று அறை கூவியவன் நீ ஒருவன்தான். பெண்ணை மானபங்கம் செய்ய முயல்வது கண்டு பதை பதைத்த உள்ளம் உன் உள்ளம்தான். நாங்கள் ஐவரும் கையால் ஆகாதவர்களாக இருந்தோம். பாஞ்சாலியின் பொருட்டாக நீ குரல் கொடுத்ததால் அது உன் அண்ணன் துரியோதனனுக்கு
கோபத்தை ஏற்படுத்தலாம், ஆனாலும் நீ யோசிக்கவில்லை. அறத்தின் பக்கம் நின்றது உன்னுடைய மனம்தான். ஒரு பெண்ணுக்கு நேரும் அவமானம் கண்டு துடித்தது உன்னுடைய நெஞ்சம்தான். அந்த உயர்ந்த நெஞ்சத்தை என்னுடைய கதாயுதம் பிழப்பதற்கு நான் விரும்பவில்லை. தயவு செய்து தள்ளிப்போ. அல்லது இன்னொரு யோசனை சொல்கிறேன், அதை கேள். அதென்னப்பா இன்னொரு யோசனை? அதையும் தான் சொல்லேன், கேட்போம் என்றான் விகர்ணன். நீ எங்களுடன் சேர்ந்து விடு. பாண்டவர்கள் உன்னையும் சேர்த்து 6 பேராக இருப்போம். உனக்கு அரசு வழங்கி முடிசூட்டுகிறோம். பாஞ்சாலியின் மானத்தை காக்க குரல் கொடுத்த உன்னுடைய தலையில் முடிசூட்டி பார்க்க விழைகிறது என்னுடைய மனம். என் விருப்பத்தை நிறைவேற்று என்றான் பீமன். விகர்ணன் நகைத்தான். பீமா, நான் அறவழியில் நிற்பவன் என்று சொன்னாயே, அது உண்மைதான். அன்று மட்டுமல்ல, எப்பொழுதும் அறவழியிலே நிற்பேன். அன்று பெண்ணின் மானம் சூறையாடப்படும் நிலையில் அதன் பொருட்டு எதிர்த்து குரல் கொடுப்பதுதான் அறம். எனவே எதிர்த்து குரல் கொடுத்தேன். இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என்னுடைய அண்ணனின் தரப்பிற்காக நான் போரிடுவதே நியாயம். வெறும் மகுட ஆசைக்காக என்னுடைய அண்ணனை விட்டு விலகி விடுவேன் என்று நினைத்தாயோ? என்னை தாண்டிதான் நீ துரியோதனனை அடைய முடியும். இயலுமானால் என்னை நோக்கி உன்னுடைய கதாயுதத்தை பிரயோகித்துப்பார் என்றான் விகர்ணன். விகர்ணனின் துடுக்கான பேச்சு கேட்டு பீமனுக்கு கடும் சீற்றம் விளைவித்தது. தேரிலிருந்து குதித்து பாய்ந்து சென்று விகர்ணனை தாக்கலானான் பீமன். உக்கிரமான போர் நெடுநேரம் நடைபெற்றது. ஒரு மாபெரும் வீரனுடன் போர் புரிகிறோம் என்பதை பீமனின் மனம் உணர்ந்தது. அது மட்டுமல்ல, அறத்தின் வழியே வாழ்பவர்களை வெல்வது சுலபமல்ல என்பதையும் அவனுடைய மனம் புரிந்து கொண்டது. மனமே இல்லாமல் தன்னுடைய கதாயுத்தால் ஓங்கி விகர்ணனை அறைந்தான் பீமன். தர்மத்தின் வழியிலே நின்று அவன் முகத்தில் புன்முறுவல் படர்வதையும் சிரித்து கொண்டே அவன் மரணத்தை வரவேற்பதையும் பார்த்து வியந்தது பீமனின் மனம். விகர்ணனின் உயிர் பறவை விண்ணில் பறந்தபொழுது பீமனின் உள்ளம் இனம் தெரியாத சோகத்தில் ஆழ்ந்தது. மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் நிறுத்தப்பட்டது. பாண்டவர்கள் பாசறைக்கு திரும்பினார்கள். அனைவரிலும் நல்லவன் அன்று கொல்லப்படுவான் என்று கண்ணன் சொன்னானே. பதற்றத்தோடு காத்திருந்த பாஞ்சாலி, யுதிஷ்டர் உள்ளிட்ட எல்லோரும் நலமாக திரும்பி வருவதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பாஞ்சாலி கண்ணனிடம் கேட்டாள், கண்ணா, அனைவரிலும் நல்லவன் சாவான் என்றாயே, அப்படியானால் இறந்தது யார்? என் கணவர் ஐவரில் மூத்தவரைத்தானே இந்த உலகம் மிகவும் நல்லவர் என்று புகழ்கிறது. அவரின் நலத்திற்காக இன்று நான் நாள் முழுவதும் உன்னை பிரார்த்தித்தவாறே காலம் கழித்தேன் கண்ணா. அவரை விடவும் நல்லவர்கள் உண்டா என்ன? புல்லாங்குழலை கையில் தட்டியவாறே நகைத்த கண்ணன் சொன்னான், பாஞ்சாலி, நல்லவர்களிடையே நல்லவனாக இருப்பதில் என்ன சிரமம்? அப்படி இல்லாது இருப்பதுதான் கஷ்டம். ஆனால் விகர்ணன் கெட்டவர்களுக்கிடையே நல்லவனாக இருந்தான். உன்னுடைய மானத்தை காப்பதற்காக எதிரணியில் இருந்து குரல் கொடுத்தான். இப்பொழுது தன்னுடைய அண்ணன் கெட்டவனே ஆனாலும் தன்னுடைய அண்ணனுக்காக உயிரை கொடுத்திருக்கிறான். மகுட ஆசை காட்டி கூட அவன் மனதை மாற்ற முடியவில்லை. தான் இறப்போம் என்று தெரிந்தே இறந்திருக்கிறான். தர்மம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில்தான் நான் இருப்பேன் என்பதும், நான் இருக்கும் அணிதான் வெல்லும் என்பதும் அவன் அறிந்தவைதான். ஆனாலும் தன்னுடைய உயிர் போவதை அவன் ஒரு பொருட்டாக கருதவில்லை. தன்னுடைய அண்ணனுக்காக உயிரை விடுவதே தன்னுடைய தர்மம் என்று கருதினான். அவன் இருந்தவரை கௌரவர்கள் அனைவரையும் அந்த நல்லவனின் தர்ம சக்தி கவசமாக காத்திருந்தது. அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது இயலாத செயல் என்று உன் கணவர் பீமன் அந்த நல்லவனை வதம் செய்து விட்டான். இனி கெட்டவர்களான மற்ற கௌரவர்களை அழிப்பது கடினம் அல்ல. சொல் பாஞ்சாலி, சேற்றில் பூத்த செந்தாமரை போல கெட்டவர்களுக்கிடையே நல்லவனாக வாழ்ந்தானே, இவனை விட நல்லவர் உலகில் வேறு யார் உள்ளார்? இதற்கு தர்மபுத்திரன், ஆமாம், விகர்ணன் எல்லோரிலும் நல்லவன். என்னை நல்லவன் என்கிறார்கள், அது உண்மையோ இல்லையோ? விகர்ணன் என்னை விடவும் நல்லவன் என்பது மட்டுமே உண்மை. இந்த பாழும் போரால் அந்த உத்தமனை கொல்ல நேர்ந்ததே பீமா என்ற அவர் தன்னுடைய விழிநீரை விரல்களால் துடைத்து கொண்டார். பீமன் இருகரம் கூப்பி வணங்கிய பொழுது பீமனின் கரத்தில் இருந்த கதாயுதம் வெட்கத்தோடு கீழே சாய்ந்தது. என்ன நேயர்களே, இப்பொழுது புரிந்திருக்குமே, தருமரை விட பல மடங்கு நல்லவன் விகர்ணன் என்று மகாபாரதத்தில் நமக்கெல்லாம் உணர்த்திவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க.
நன்றி நேயர்களே.